அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்ட உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மகிழ்ச்சி செய்தி ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு, அது என்னன்றதை பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. ஓகே, நம்ம உயர்கல்வி 2022-23 அகாடமிக் இயருக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் TNJFU ப்ராசஸில் இருக்குது. பட் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம், ஒன்று TNJFU ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டில் என்ன நடக்கு, லேட்டஸ்ட் நியூஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இருக்குது இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த 5-year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அதை தவிர மற்ற எல்லா கோர்ஸுக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது August 22 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறவங்க நிறைய கோர்சஸ் இருக்குது, ஃபார்மசி கோர்சஸ் இருக்குது அண்ட் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், இன்னும் பிற கோர்சஸும் நிறையா இருக்குது, எல்லாம் பாருங்கள். பிஎஃப்எஸ்சி கோர்சஸ் ஸோ அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 22/8/2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க பண்ணுங்கள். அந்த 5-year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும், அதை தவிர மற்றதுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதில் பார்த்திங்கன்னா August 20 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, சார் டேட் முடிஞ்சு போச்சு, இப்போ நேத்தியோடு முடிஞ்சிருக்க வேண்டியது 8ஆம் தேதி, பட் August 20 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த நீட்டு ரிசல்ட் என்ன டிக்ளேர் பண்ணலை, இன்னும் ரிசல்ட் வராதனால இது ஒரு காரணமாக இருக்கலாம். இதே போல் நம்ம என்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் தள்ளி போட்டிருக்காங்க மீன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும், வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும், அப்டேட் பண்ணுங்கள், ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.